அன்பின் ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் உடைய பாதபடியிலே நாங்கள் வருகிறோம் உடைய நல் வார்த்தையினால் எங்கள் இருதயங்களை நீ நிரப்பும்படியாய் நான் செபிக்கிறேன் அன்றவரே உங்களுடைய வார்த்தை இம்மட்டுமா எங்களை தாங்கி நடத்துகிறது எங்களை ஆசீர்வதித்து நடத்துகிறது எங்கள் வாழ்வை மேன்மையாக்குகிறது எங்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் நீர் தம்முடைய வார்த்தையினால் நிறைவேற்றி கொண்டு வருகிறீர் தொடர்ந்து இந்த காலை நேரத்தில் நம்முடைய வார்த்தையினால் எங்களோடு இடைபடும் நாங்கள் கேட்கிறோம் கேட்டு கீழ்ப்படிந்து ஆசீர்வதிக்கப்பட அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க எங்களை நாங்கள் ஒப்புக் எங்களை நடத்தும் நல்ல தகப்பனே ஆமேன் அல்லே லூயா வாசிக்கலாம் ரெண்டு குருந்தியர் நாலாவது அதிகாரம் ரெண்டு குருந்தியர் நான்காம் அதிகாரம் பதினேழும் பதினெட்டுமான வசனங்கள் செகண்ட் குருந்தியன்ஸ் சாப்டர் ஃபோர் வர்ஸ் செவன்டீன் அண்ட் வர்ஸ் எயிட்டீன் மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீ நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய மகிமையை உண்டாக்குகிறது ஏனெனில் ஏனெனில் காணப்படுகிறவைகள் அனித்தியமானவைகள் காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள் கடைசி வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து சத்தமா வாசிக்க போறோம் வாசிங்க கூட விட்டுருங்க வேணா ஏனைய வந்து முன்னாள் தான் அந்த ஏனெகளுக்கு அர்த்தம் வரும் நம்ம முன்னாள் இப்போ வாசிச்சிட்டோம் இதை அடுத்த பகுதியில் வந்து வாசிக்க போகிறோம் காணப்படுகிறவைகள் அனித்தியமானவைகள் காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள் ஹலோ லூயா இந்த வசனம் என்ன சொல்லுது நீ எதெல்லாம் பார்க்குறையோ அதெல்லாம் டெம்பரவரி காணப்படுகிறவைகள் அனித்தியமானவைகள் காணப்படாதவைகளோ ஆனா இன்னைக்கு நம்ம பல நேரங்களில் காணப்படுகிறதையே நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இந்த மைக் இஸ் ரியல் இது காணப்படுகிறது என் கையில் இருக்குது நான் பார்க்குறேன் நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்க பார்க்கறீங்க இது அனித்தியமானது இது நித்தியமானது இல்லவே ஒருவேளை கீழே விட்டேன்னு வச்சுங்க போயிருச்சு தூக்கி குப்பையில் போடணும் குப்பையில் போட்ட பிறகு குப்பையில் இருக்க எடுத்துகிட்டு போயிட்டு நெருப்புல போடுவோம் நெருப்புல போட்டு அது பிளாஸ்டிக் உருகி ஷேப்பே இல்லாம ஒன்றுமே இல்லாமல் இருந்தது ஆனா நித்தியமானது அல்ல உங்க முன்னால நான் நிற்கிறேனே உயரம் சரி வெயிட்டு சொல்ல வேணாம் எதுக்கு சொல்லி நானே என்னோட மானத்தை வாங்கிப்பானே சரிங்களா ஏதோ ஒரு வெயிட்டு உங்களுக்கு முன்னால் நிற்குது இது காணப்படுது எத்தனை பேர் பார்க்குறீங்க எத்தனை பேர் பார்க்குறீங்க பார்க்கலன்னா உங்க உங்கள் கண்ணில் பிரச்சனை நான் நான் இருக்கிறேன் சரியா காணப்படுகிற நான் நிஜம் ஆனால் அநித்தியமானவன் இது இருக்கும் யாருக்கு தெரியும் வீட்டுக்கு போய் சேருமானே சொல்லுங்க தெரியாது அநித்தியம் நித்தியமானது இல்லை ஆனா இதுக்காக தான் அவ்வளவு வேட்டை அவ்வளவு காரியம் செய்யறோம் இதுக்காக தான் அப்படி சாப்பிடுறோம் இதுக்காக தான் அப்படி தூங்குறோம் இதுக்காக தான் அப்படி உடுத்துறோம் அப்படி இப்படி ஸ்ப்ரே எல்லாம் அடிச்சுக்கிறோம் டையெல்லாம் அடிச்சுக்கிறோம் என்னென்னவோ பண்றோம் சரி எதை செய்யுங்க செய்வோம் சரியா ஓ நான் செய்யாத மாதிரி செய்வோம் சரியா நானும் தான் அடிச்சுக்கிறேன் நானும் தான் எல்லாம் செய்கிறேன் ஏன்னா இருக்கிறவரை ஒழுங்காக இருக்கணுமே நாலு பேர் பக்கத்தில் வந்து நிற்கணுமே பேசணுமே அதனால் சரியா ஆனால் இது இது அநித்தியம் எனக்கு முன்னால் நீங்கள் உட்காந்துக்கிறீங்களே நீங்களா நான் நித்தியமா நீங்களெலாம் என்னதான் பலுவனை காத்துக்கேறக்கி விட்டா மாதிரி புஷ்ஷன்னு காண்டவர் ஒரு சின்ன ஒரு பீஸை பிடிங்கி விட்டாருன்னா முடிஞ்சு போச்சு புரியுதுங்களா நிஜம் ஆனால் நிரந்தரமானது அல்ல நித்தியமானது அல்ல அதனால இன்னைக்கு நான் பேச போற காரணம் தெரியுமா இஸ் த ஆஃப் லைஃப் நம்முடைய வாழ்வில எதெல்லாம் நிஜம் என்று நினைக்கிறோமோ அதுதான் தேவனுடைய அற்புதத்தை நமக்கு தடை செய்கிறது பல நேரங்களில் ரிப்போர்ட் இது நிஜங்க மெடிக்கல் ரிப்போர்ட் இது கரெக்டாக சொல்லுதுங்க மெடிக்கல் ரிப்போர்ட் சொல்லுது எனக்கு இனி வாழ்க்கை இல்லைங்க மெடிக்கல் ரிப்போர்ட் சொல்லுது அது நிஜத்தை நம்பி 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 தேவனுடைய அற்புதத்தை நான் புரியுதுங்களா ஆனா வசனம் சொல்லுது எதெல்லாம் எதெல்லாம் நிஜமோ காணக்கூடியவைகளோ அதெல்லாம் நித்தியமானது அல்ல எத்தனை பேருக்கு நான் புரியுது உங்க வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வெரி மச் நீங்க சந்திக்கிற போராட்டம் நான் இல்லைன்னு சொல்லலை அது ரியல் இட்ஸ் ஹண்ட்ரட் ரியல் அது நூத்துக்கு நூறு அது நிஜம் ஆனால் நான் ஒன்று சொல்லுகிறேன் ஏசு விநாமத்தினால அது நிரந்தரம் அல்ல அல்லூயா அது உனக்கு இன்றைக்கு நிஜமாக இருக்கலாம் ஆனால் வசனம் சொல்லுகிறது காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள் ஆனால் காணப்படாதது நமக்கு நித்தியம் அல்லே லூயா இன்னைக்கு உலகம் முழுக்க இந்த காணப்படுற அனுத்தியத்திலேயே கவனத்தை வச்சு 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 கர்த்தர் நமக்கு செய்கிற அற்புதங்களை நாம் கோட்டை விடுகிறோம் என்றுதான் நான் சொல்லுவேன் பல நேரத்துல நிஜத்தை நம்பி நிஜத்தை நம்பி நிஜத்தை நம்பி சூப்பர் நேச்சுரல்ல மிஸ் பண்றோம் வி ஆர் ட்ரஸ்டிங் வீ ஆர் பிலீவிங் த ரியல் அண்ட் வி ஆர் மிஸ்ஸிங் த சூப்பர் நேச்சுரல் இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லட்டும் நிஜத்தில் வாழலாம் ஆனால் இயற்கை கப்பாற்பட்ட தேவனை விசுவாசிப்போம் எத்தனை பேர் ராமின்னு சொல்றீங்க அலே லூயா அலே லூயா உன் கடன் பிரச்சனை நிஜம் உன் குடும்பத்தில் இருக்கிற கஷ்டம் நிஜம் நீங்கள் வேலை இல்லாமல் கஷ்டப்படுறது நிஜம் உங்களுடைய வியாதியினால உங்கள் சரீரங்கள் தோண்டு போகிறது நிஜம் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அது நிரந்தரம் இல்லைன்னு சொல்றேன் ஏசு விநாமத்தினால அலே லூயா அலே லூயா இன்றைக்கு நிஜத்தை நம்பி யதார்த்தத்தை நம்பி யதார்த்தனா ஆக்சுவல் லைஃப் இல்லையா யதார்த்தத்தை நம்பி 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 தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழக்க வேண்டான்னு சொல்ல மாட்டேன் கோட்டை விட்டுற வேண்டான்னு சொல்கிறேன் நான் இன்னைக்கு பல நேரங்களில் ஆவிக்குரியவர்களாகிய நாமும் யதார்த்தத்தை நம்பி நிஜத்தை நம்பி இயற்கை தேவனுடைய செயலை நம்முடைய தவற தவறவிட்டு கொண்டு வருகிறோம் இன்னைக்கு தான் ஞாபகப்படுத்த சொன்னாரு நிஜத்தை நம்பி ஏமாந்து போகாதீங்க இயற்கை கப்பாற்பட்ட கிரியை செய்கிற தேவனை நம்பி ஆசீர்வதிக்கப்படுங்கள் லூயா யோசிப்புக்கு ஆண்டவர் தரிசனம் கொடுக்குறாரு இல்லையா நீ வந்து பெரிய அதிகாரியாக எல்லாரும் உன்னை வணங்குவாங்க தரிசனம் இருக்குது ஒரு பக்கம் அது சொப்பனம் இல்லையா அது கனவு ஆனால் நிஜம் என்ன தெரியுமா வாழ்க்கையில் குழியில் போடப்பட்டான் அடிமை ஆயிட்டான் இப்போ நிஜம் என்பது என்னது அடிமை ஸ்லேவ் இஸ் த ரியாலிட்டி இன் ஜோசப்ஸ் லைஃப் எந்த அடிமை காய்ச்சி வாய்ப்பு இருக்குதா முன்னேறத்துக்கு அடிமை சாகிற வரை என்னவா தான் இருக்கணும் அடிமையாக தான் இருக்கணும் அதுதான் அவனுடைய வாழ்க்கையின் நிஜம் ஆனால் யோசிப்பு ஒரு நாளும் அந்த நிஜத்தை அவன் அங்கீகரிக்கவே இல்லை அலுயா காணப்படுறது இப்போ நான் ஸ்லேவா இருக்கிறது இப்போ நான் சம்பளம் இல்லாமல் வேலை செய்கிறது இப்போ இன்னொரு வீட்டில் அடிமையாய் ஒரு நாயை போல நடத்தப்படுறது இது நிரந்தரம் அல்ல என்று நம்பினவன் யோசிப்பு அலையலூயா அதனால தான் அந்த அடிமை வாழ்க்கையிலிருந்து அவன் வெளியே வர முடிந்தது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நான் அடிமை நான் அடிமை நான் அடிமை நான் அடிமைன்னு இதையே நினைச்சிட்டு நிஜத்திலேயே அந்த நிஜத்திலேயே அவன் சிக்கி கொண்டு இருந்திருப்பானே ஆனால் ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கவே முடியாது மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கவே முடியாது அன்னைக்கு நிறைய நேரம் நாம் அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை நிஜங்களிலே மாட்டிக்கொண்டிருக்கிறோம் நிறைய பேருக்கு என்ன தெரியுமா நாமத்தும் ஆம்பளை பயனா இருந்தா ஆம்பளை பையனா இருந்தா என்ன பெருசா கிழிச்சிருப்போம் நிறைய பேருக்கு அப்படி நான் மட்டும் ஆம்பளையா இருந்தா என்னவோ ஆகியிருப்பேன் இன்னும் ஒரு சில இருக்கு நான் மட்டும் இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருந்தேனா ச விட்டுட்டான்டா எங்கள் அப்பா அம்மா என்ன விட்டுட்டாங்க நான் மாத்திரம் இங்கிலீஷ் இங்கிலீஷ் மீடியம் படிச்சவெல்லாம் என்ன கிழிச்சான் நான் மாத்திரம் கொஞ்சம் வெள்ளையா பிறந்திருந்தேடா சே வெள்ளையா பிறந்தவெல்லாம் என்ன ஆகிப்போச்சு நிறைய நேரம் நமக்கு இருக்கிற நிஜத்துக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கிறோம் எனக்கு மாத்திரம் எங்க அப்பா மாத்திரம் ஒரு பெரிய ஆபீசரா இருந்தாருன்னா என் என் வாழ்க்கை எங்கேயோ போயிருக்கோம் எத்தனை ஆபீசரோட பையன் குப்ப போறேன் நான் தெரியுமா நம்ம நிறைய நேரம் நம்மளுடைய நிஜத்தையே நாம லிமிட்டா வச்சிருக்கிறோம் இன்னைக்கு அந்த எண்ணங்களில் இருந்து வெளியே வர கத்தர் நம்மை அழைக்கிறார் அலே லூயா நான் மாத்திரம் பட்டணத்துல பிறந்திருந்தேன்னா ஒரு கிராமத்துல குக்கிராமத்துல பிறந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து சே என் வாழ்க்கை எப்படியோ இருக்க வேண்டியது எங்கேயோ போயிடுச்சு இல்லை கர்த்தருக்கு தெரியும் நீ எங்கே பிறக்கணும் எங்கே இருக்கணும் எங்கே வாழணும்னு கர்த்தர் நமக்காக யாவற்றையும் அதினதின் காரியத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார் அல்லே லூயா ஏமேன் அதனால் நிறைய நமக்கு இருக்கிற இந்த நிஜ காரியங்களில் மாட்டிக்கொள்ள வேண்டாம் தயவு செய்து அவைகளில் சிக்கிக்கொள்ள வேண்டாம் காணப்படுகிறவைகள் அனித்தியமானவைகள் ஐம்புலனில் வாழ வேண்டாம் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க உங்களுடைய ஃபைவ் சென்சஸில் வாழாதீங்க எது கண்ணு பார்க்கறது கேட்கறது தொடர்றது முகர்றது நாலு தான் ஆச்சு அஞ்சு என்னதுப்பா பேசுறது ஆ பேசுறது முக்கியமானது மறந்துட்டு பாருங்க இந்த அஞ்சு சென்ஸ்லேயே என்ன பண்ண வேணாம் நிறைய பேர் வாழ்க்கையே இந்த ஃபைவ் சென்ஸில் தான் இருக்குது பார்த்தா இது கரெக்டுங்க ஆமாங்க உண்மைதாங்க கேட்டேன் ஆமாம் கேட் பார்க்கறது கேட்கறது தொட்டு ஃபீல் பண்ணுறது அப்புறம் இந்த ஃபைவ் சென்சஸ்லேயே வாழ்ந்துட்டு வாழ்க்கையை முடிச்சிடாதீங்க ஐம்புலன்களுக்கு அப்பாற்பட்டு கிரியை செய்கிற தேவன் நம்முடைய தேவன் வாசிக்கும் நல்ல ஒன்றும் குருந்தியர்ல கத்தர் நமக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காது ஐம்புலனுக்கு அப்பாற்பட்டது பக்கத்து பாக்க சொல்லுங்க தேவன் உங்களுக்கு செய்கிறது ஃபைவ் சென்சர்ஸுக்கு அப்பாற்பட்டது எத்தனை பேர் ராமன் சொல்றீங்க அல்லையா நீ பார்க்கறதையே நம்பிட்டு உன் வாழ்க்கைய முடிச்சிடாத கல்றைக்கு அதுலயே போயிடாத கேட்கறதையே நம்பிட்டு கடங்காரனாவே இருந்துடாத எதை உணர்றையோ அதையே நம்பி 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 வியாதியிலேயே வாழ்க்கையை முடிச்சிடாத அதுக்கு அப்பாற்பட்டு கிரியை செய்கிற தேவன் நம்முடைய தேவன் எத்தனை பேர் சத்தமாக ராமன் சொல்றீங்க அல்லையா நிறைய நேரம் நம்ம வாழ்கிற வாழ்க்கை எப்படி தெரியுமா மற்றவங்களுக்காகவே வாழ்கிறது என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அந்தக்கார நினைக்கிறேன் நிறைய பேர் ஏன்பா இவ்வளோ பெருசாக செலவு பண்ணி கல்யாணம் பண்ணுற என் மற்றவன் என் ஊருக்காரன் என்ன நினைக்கணுன்றது எனக்கு ரொம்ப முக்கியம் வாழ்க்கை நிறைய நேரம் நம்ம வாழ்கிறது மற்றவங்களுக்காகவே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் வி லீவ் டு இம்ப்ரஸ் பீப்புள் ஆர் வி லீவ் டு இரிட்டேட் பீப்புள் பிடிச்சவங்கள இம்ப்ரெஸ் பண்ண வாழ்வோம் பிடிக்காதவங்களை இரிட்டேட் பண்ணவே வாழ்வோம் ஒரு வேளை ஒரு நான் செய்கிற ஒரு காரியம் அவருக்கு பிடிக்காதுன்னு வச்சுங்களேன் அவரை எனக்கு பிடிக்காதுன்னு வச்சுங்களேன் வேணுனே அதை செய்வேன் ஏன்னா அவர் அவர் என்னை பார்த்து என்ன ஆகணும் ரிட்டேட் ஆகணும் அவர் பார்த்து அப்படின்ட்டு போவேன் பிறான் பார் எப்படி அப்படின்னுவான் என்ன அதுக்கு தான் வாழ்வோம் ஒன்று அவங்கள இம்ப்ரெஸ் பண்ண வாழ்வோம் இல்லைன்னா அவங்கள

அல்ல நம் வாழ்க்கையை தேவனு கேட்டார் போல வாழ ஆரம்பிப்போம் அமேன் உங்களுக்கு தேவைன்னா வாங்குங்க மத்தவன் பாப்பானேன்னு வாங்காதீங்க எந்த பொருளையும் புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு வேணும்னா செய்யுங்க மற்றவங்களுக்காக எதையும் செய்யவே செய்யாதீங்க ஏன்னா மற்றவனை ஒரு நாளும் திருப்திப்படுத்த முடியாது மற்றவன் அவன் வேலையை பார்த்துக்கிட்டோம் இஃப் யூ நீட் உனக்கு வேண்டுமானால் காரியங்களை செய்யுங்கள் டோன்ட் லீவ் ஃபார் அதர்ஸ் யாரையும் இம்ப்ரெஸ் பண்ணவன் வேலை தேவையில்லை யாரையும் இரிட்டேட் பண்ணவன் நமக்கு தேவையில்லை தேவனை பிரியப்படுத்தி வாழ பழகுவோம் தேவனை பிரியப்படுத்தி வாழணுனா ஐம்புலன்களில் வாழக்கூடாது சொல்றது புரியுதுங்களா ஏன்னா இந்த ஃபைவ் சென்ஸில் வாழ்கிறவன் தேவனை பிரியப்படுத்தவே முடியாது ஃபைவ் சென்ஸில் வாழணா உலகத்தில் இருக்கிறவங்கள பிரியப்படுத்திகிட்டு இருக்கலாம் ஆனால் தேவனை பிரியப்படுத்தணும்னா யூ ஹாவ் டு லிவ் அ சூப்பர் நேச்சுரல் லைஃப் நாட் அ நேச்சுரல் லைஃப் இயற்கையான வாழ்வை உன் வாழ்க்கை இருக்குமே ஒரு நாளும் தேவனை பிரியப்படுத்தவே முடியாது கர்த்தருக்காக கர்த்தரை பிரியப்படுத்தி வாழ வேண்டுமே ஆனால் இயற்கை கப்பாற்பட்ட காரியங்களிலே நாம் செயல்பட பழக வேண்டும் அதனால தான் வி ஷுட் நாட் ஹாவ் அ அ குட் திங்கிங் திங்கிங் காட்லி அல்ல தேவனுடைய சிந்தையுடையவர்களாய் நாம் மாற வேண்டும் அதனாலதான் இன்னைக்கு ஆராதனை அந்த பாட்டு பாடணும் முடியும் போது என் சிந்தை நிறைந்தார் இயேசுக்காக வாழ்வேன் இயற்கை காரியங்களுக்காக என்னுடைய ஐம்புலன்களில வாழ்கிறது என் வாழ்வு அல்ல தேவன் நம்மை ஆவி ஆத்துமா சரீரமாக உண்டாக்கி இருக்கிறார் அப்படியா ஆவி என்னைக்கு ரட்சிக்கப்பட்டமோ அன்னைக்கு ரச்சிக்கப்பட்டுடுச்சு சரீரம் வரும் பொழுது ரட்சிக்கப்படும் நாம் மறிச்சா இயேசு வரும் பொழுது ஆகல அப்போ ரச்சிக்கப்படும் ஒன் டே இட் பி சேவ் ஆவி ரட்சிக்கப்பட்டது நாம் இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது சரீரம் ஒரு நாள் ரட்சிக்கப்பட போகிறது ஆனால் ஆத்துமா ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்பட்டு கொண்டே வரணும் தான் ரட்சிப்பு மூணு வேலைக்கும் உரியது பாஸ்ட் டென்ஸ் பிரசன்ட் டென்ஸ் அண்ட் ஃபியூச்சர் டென்ஸ் எப்படி ஒவ்வொரு நாளும் ஆத்துமா ரச்சிக்கப்படும் ஒவ்வொரு நாளும் தேவனுக்கேற்ற காரியங்களை சிந்தித்து தேவனுக்கேற்ற செயல்களை செய்ய 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 சரீரத்தின்படி வாழாமல் ஐம்புலன்களின் வாழாமல் ஆவிக்குரிய ரீதியில் வாழ வாழ ஒவ்வொரு நாளும் நாம் ரட்சிக்கப்பட்டு கொண்டே வருகிறோம் பக்கத்துல லூயா லூயா சொல்லுங்க சரீரத்தின்படி வாழ்ந்தால் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது ஆவிக்குரியவைகளை சுதந்திரித்துக் கொள்ளவே முடியாது நாம் சரீரத்தில் வாழ்கிற இயற்கை கப்பாற்பட்ட மனிதர்கள் கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர் பாடி பட் சூப்பர் நேச்சுரல் பீங் நாம் ஒரு இயற்கையான சரீரத்தில் வாழ்கிறோம் ஆனால் நான் யார் தெரியுமா இயற்கை மனிதன்

பத்து பேர் ஐம்புலன்களிலே வாழ்ந்தார்கள் பத்து பேர் எதுல வாழ்ந்தாங்க நாங்க பாக்குறோம் அங்க ஏனாக்கியர்கள் இருக்கிறார்கள் நாங்க பாக்குறோம் அவங்க எல்லாம் ராட்சதர்கள் நாங்க பார்க்கறோம் அவங்களுக்கு முன்னால நாங்க எப்படி இருக்கிறோம் சத்தமாக சொல்லுங்களேன் வெட்டு போல் தே லிவ் இன் த சென்சஸ் அந்த பத்து பேரும் அவங்களுடைய ஐம்புலன்களை பார்க்கறதுல கேட்கறத உணர்றதுல வாழ்ந்தான் அவன் பார்த்தான் ஏனோ ஏனோக்கி ஏனாக்கியர்களை அவன் உணர்ந்தான் நான் வெட்டுக்கிளி என்று அவன் கேட்டான் அவர்களுடைய கூக்குரலும் ஆர்ப்பரிப்பின் சத்தத்தை இதையே நம்பி சொல்லிட்டான் அங்க நாம போக முடியாது நாம வாக்குத்த சுதந்திரிக்க முடியாது நாம ஆசீர்வாதமா இருக்க முடியாது அப்படியே திரும்ப போக வேண்டியதுதான் அப்படின்னு பத்து பேர் சொல்றான் ஆனால் ரெண்டு பேர் சொல்கிறான் நான் பார்த்தேன் அவன் ஏனாக்கியர் தான் நான் பார்த்தேன் அவன் ராட்சதர் தான் நான் உணர்ந்தேன் இவங்களை மாதிரி வெட்டுக்கிளிய போல தான் ஆனால் நான் அதை நம்ப போறது இல்லை அது அனித்தியம் அலே லூயா அலே லூயா எனக்கு நித்தியமான ஒரு வாக்குத்தத்தம் உண்டு ஒரு ரெவலேஷன் உண்டு வெறும் வெளிப்பாடு உண்டு பாலும் தேனும் ஓடுகிற இந்த காணானை நான் சுதந்திரிப்பேன் என்ற வாக்குத்தத்தம் இருக்கிறதுனால உடனே போய் நாம் அதை சுதந்திரிப்போம் பார்த்துருக்கிறீங்க உங்களுக்கு தெரியும் தான் போய் சுதந்திரிக்க முடிஞ்சது இந்த ரெண்டு பேர் தான் இந்த பத்து பேரு இயற்கையில வாழ்றவன் ஐம்புலன்களையே நம்பி பார்க்கிறவைகளையே நம்பி நிஜத்தையே நம்பி நிஜத்தில் நீ மாற்றிக் ஆனால் நிஜத்திற்கு மேலான நிரந்தரமான ஒரு தேவனுடைய அற்புதத்தை உன்னால் பார்க்கவே முடியாது 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 உன் மெடிக்கல் ரிப்போர்ட் நிஜம்தான் யார் பொய்யின்னு சொன்னது ஆனால் அதுக்கு மேலே கர்த்தர்கிரியை செய்வார் உன் பிரச்சனை உன் தேவை நிஜம்தான் அது நூற்றுக்கு நூறு உண்மை ஆனால் அதுக்கு மேலே கர்த்தர்கிரியை செய்வார் எத்தனை பேர் சத்தமாக ராமேன்னு சொல்கிறீங்க அல்லே லூயா லூக்கா அஞ்சாம் அதிகாரம் நமக்கு தெரிஞ்ச சம்பவங்களே நான் உங்களுக்கு உதாரணம் மாத்திரம் சொல்லிடுறேன் லூக்கா அஞ்சாம் அதிகாரத்தில் இரவெல்லாம் மீன் பிடிச்சி எனக்கு ஒண்ணுமே கிடைக்கல இல்லையா லுக்கா அஞ்சு அஞ்சு அந்த பகுதியில் இருக்குது நம்ம வாசிக்க வேணாம் இரவெல்லாம் எங்களுக்கு ஒண்ணுமே அது நிஜம் பேது பேதுருப்பை போய் கேட்டு பாருங்க சோறு தண்ணி இல்லாம ரெஸ்ட் இல்லாம நைட் எல்லாம் காலெல்லாம் வலிச்சு நைட் எல்லாம் வலைய போட்டு ஆசையா இழுத்து பார்த்தா ஒரு மீனும் இல்லாம எவ்வளவு பெரிய ஏமாற்றம் தெரியுமா அப்படின்னு சொல்லி அனுபவிச்சவன் தான் சொல்லுவான் இல்லையா பேர சொல்றான் அதனால பேர சொல்கிறான் இரே ராத்திரி முழுக்க போட்டுட்டேன் ஒன்றுமே கிடைக்கல இதுதான் நிஜம் இதுதான் நிஜம் ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை வருகிற சொல்றான் நிஜம் ஒரு பக்கம் இருக்கட்டும் உம்முடைய வார்த்தையின்படி நான் செய்கிறேன் நல்ல எழுவியா நான் ரெவலேஷனில் வேலை செய்கிறேன் ஆண்டவர் நான் இதில் வேலை செய்கிறேன் வெளிப்பாடு தேவனுடைய வார்த்தையினால் வருகிற வெளிப்பாடில் நான் வேலை செய்கிறேன் இன்னைக்கு நமக்கு நமக்கு தேவனுடைய வார்த்தை வெளிப்பாடாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார் நிஜத்துல அல்ல இந்த ரெவலேஷனில் வேலை செய்யுங்க இந்த வெளிப்பாடில் வாழுங்க இது உங்களுக்கு பல அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையிலே பெற்று தரும் ராத்திரி எல்லாம் பிரயாசப்பட்டு ஒரு நெத்திலி கிடைக்கல ஆனால் வெளிப்பாடு நான் உங்க வெளிப்பாடில் கிரியை செய்கிறேன் என்ன ஆச்சு நமக்கு தெரியும் இல்லையா என்ன ஆச்சு என்னாச்சு ரெண்டு படகு அமிழ்ந்து போகத்தக்கதான அற்புதம் சூப்பர் நேச்சுரல் நடந்தது அல்ல நமக்கெல்லாம் அங்கே எத்தனை அற்புதம் கண்ணுக்கு தெரியுது அங்கே எத்தனை அற்புதம் நமக்கு கண்ணுக்கு தெரியுது ஒரே அற்புதம் நமக்கு தெரியும் இல்லையா என்னது மீன் இல்லை இப்போ மீன் கிடைச்சது ஆனால் பேதுருவுக்கு ரெண்டு அற்புதங்க பேதுருவுக்கு அது ரெண்டு அற்புதம் என்ன தெரியுமா நாலாம் வசனம் லூக்கா அஞ்சு நாலுல ஆண்டோ சொல்றாரு வலைகளை போடுங்கள் என்றார் என்ன சொல்றாரு யாரா எடுத்தவங்க மாத்திரம் அந்த பகுதி மாத்திரம் வாசிங்க லூக் அஞ்சு நாள் கடைசியில ஏசு என்ன போட சொல்றாரு சிங்கிளரா புளூரலா ஒன்னா ஒரு வலைய போட சொல்றாரா நிறைய போட சொல்றாரா வலைகளை போடுங்கள் என்றாரு ஆனா பேதுருவுக்கு கொஞ்சம் டவுட்டு இல்லையா டவுட்டு அடுத்த வசனத்துல பாருங்க பேதுரு வலைகளை போட்டாரா வலைய போட்டாரா பாருங்க என்ன போட்டாரு ஆண்ட நான் நைட்டு ஃபுல்லாக பார்த்துட்டேன் எனக்கு ஒன்றுமே கிடைக்கல ஆனால் உங்கள் வார்த்தையும் நம்பாமல் இருக்க முடியல உங்கள் வார்த்தையும் நம்பணும் என் ரியாலிட்டியும் நான் எனக்கு ஒரு பக்கம் மைண்டில் இருக்குது அதனால் எதுக்கு நிறைய வலையை போட்டு வீணாக்குவானே அதனால் ஒரு வலை அவன் அவர் வலைகளை போடுங்கள்னாரு ஆனால் இவன் போட்டது என்னது வலையை இந்த வலை என்ன தெரியுமாச்சு ரெண்டு படகு ஒரு வாட்டி வலை போட்டால் ரெண்டு படகு நிரம்புற மாதிரி மீன் வருமா நிறைய வலைய போட்டிருக்கணும் ஆனால் ரெண்டு படகு இன்னொருத்தனாம் கூப்பிட்டு நீங்கள் தொடர்ந்து வாசி பார்த்து ரெண்டு படகு நிரம்பத்தக்கதாய் கத்தர் மீன்களை கொடுத்தார் ஆனால் வலை என்ன ஆகலையா இருக்குது அந்த அந்த பகுதி இருக்கா பாருங்க ஆனாலும் வலை வாசிங்க அந்த பகுதி மட்டும் வாசிங்க அந்தபடியே அவர்கள் செய்து வலை கிழிஞ்சு போக தக்கது ஆனால் கிளியில வலை கிழிஞ்சு போற அளவுக்கு ஆனால் கிளியில நிறைய மீன்களை என்ன பண்ணாங்க பிடித்தார்கள் நமக்கு ஒரு அற்புதம் மீன் கிடைச்சது பேதருவுக்கு ரெண்டார்புதான் ஒரு வலையில ரெண்டு படகு மீனா இயற்கை கப்பாற்பட்டு கிரியை செய்கிற தேவன் எனக்கு நேரம் முடிஞ்சிருச்சு இந்த காலை நேரத்தில் எனக்கு அருமையான சகோதரினே சகோதரியே பார்க்கறதுல வாழாதீங்க எதை பார்க்குறீங்களோ எதை கேட்குறீங்களோ எதை உணர்றீங்களோ அதில் வாழாதீங்க தேவன் உங்களுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிறார் அதற்கு இயற்கை கப்பாற்பட்ட தேவ வெளிப்பாடாகிய ரெவலேஷன் வார்த்தையினால் உங்கள் சிந்தை இதனால் வாழுங்கள் இதில் இதில் வாழுங்க கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் இருக்கிறதுல அப்படியே நல்ல விடலாமா நல்ல நல்லாண்டவரே நாங்கள் காண்கிறவைகள் அனித்தியமானவைகள் காணாத தேவனுடைய வெளிப்பாடுகள் அது நித்தியம் பல காண்கிற காண்கிறவைகளையே நாங்கள் சிக்கி கொண்டு அற்புதங்களை நாங்கள் கோட்ட விடுறோம் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் எவ்வளவோ அற்புதம் நடக்க வேண்டியது ஆனால் நாங்கள் பார்க்கறத உணர்றத கேட்கறதையே நம்பி 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 அற்புதத்தை மிஸ் பண்ணிட்டோமே இனியும் அப்படி இல்லாதபடிக்கு ஆண்டவரே காணக்கூடாதவைகளின் மேல் நம்பிக்கை வைத்து அநேக அற்புதங்களை பெற்றுக்கொள்ள தேவனுக்காக சாட்சியாய் வாழ கர்த்தரை எங்களுக்கு கிருபை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் இந்த வாரம் முழுக்க உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தையின் வெளிப்பாட்டினால் கத்த நீங்கள் நடத்துங்க ஏ சுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமென்